शस्यन्तम् अनिन्दिते। அந்த அஜய் நம்ம வீட்டை மீட்டு கொடுத்ததும் அத வேண்டாம்னு சொல்லாம வாங்கிக்கிட்டேன்னு தானே உனக்கு கோபம்? உங்க அம்மா எனக்கு வீடுதான் முக்கியம்னு சொன்னப்ப நான் அதை மறுத்து பேசலன்னு தானே என் மேல உனக்கு கோபம்? அம்மா, அந்த வீட்டு மேல ஆசையாலையும் இல்லைன்னா அந்த அஜய நல்லவண்ணு நம்பியோ நான் மௌனமா இருக்கலம்மா. இந்த வீட்டை விட்டு வெளிய போயிட்டா உங்க அம்மா என்ன ஆவாளோங்கற பயத்துல தான் நான் அந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டேன். நம்ம வீட்டை விட்டுட்டு நாம வெளிய போயிட்டா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் உங்க அம்மா பயந்து போயிட்டா. சொல்ல போனா எனக்கு முன்னாடியே உங்க அம்மாவோட உயிர் போயிருக்க வேண்டியதுமா. அவ ஏற்கனவே இதய நோயாளி, குடும்பம் மொத்தமும் வீட்டை இழந்துட்டு நடுத்தருவுல நின்னா அவளால தாங்க முடியாதுன்னு பயந்து போய் நான் அந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டேம்மா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் கூட உங்க அம்மா சந்தோஷமா இருந்ததில்லை. என்னோட சேர்ந்து வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுகிட்டே இருந்த அவ இன்னைக்கு வரைக்கும் எதுக்காகவும் என்னை எதிர்த்து பேசினதே இல்லை. அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஆவேசப்பட்டு பேசியிருக்கான்னா
உங்க அம்மா எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருப்பான்னு நீ புரிஞ்சிக்கம்மா, புரிஞ்சிக்க. அந்த நேரத்துல உங்க அம்மாவோட பேச்ச மறுத்து பேசி அவளை கஷ்டப்படுத்த நான் விரும்பலம்மா. அவளை இந்த ஒரு விஷயத்திலேயாவது சந்தோஷப்படுத்தலாம்னு தான் நான் நினைச்சேன். அதனாலதான் அப்ப மௌனமா இருந்துட்டேன். இன்னும் கூட நான் செஞ்சது தப்புன்னு நீ நினைச்சா இந்த ஜென்மத்துல எப்பவும் நீ என்ன பார்க்க வரான இல்லைன்னா ஒரு தடவை இந்த அப்பாவை பார்க்கறதுக்கு வாம்மா. அங்க யாருமே தேவையில்லைன்னு நீ வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னால தாங்க முடியலம்மா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, அந்த நேரத்துல உங்களை பத்தி கூட நான் தப்பா நினைச்சிட்டேப்பா. என் வாழ்க்கையை நாசமாக்குன அந்த ராட்சசனை எல்லாரும் கடவுள் மாதிரி பார்க்கும் போது அதை என்னால தாங்க முடியல. நீங்க மௌனமா இருந்ததை கூட என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் நான் வந்துட்டேன். அம்மா, அந்த ஒரு நிமிஷத்துல நீ எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சியோ எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா நான் என்ன பண்றது சொல்லு, நானும் அதே நிலைமையில தான் இருந்தேன். நடந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆனா பிடிக்கலன்னு கூட என்னால சொல்ல முடியல. உங்க அம்மாவும் கூட ஆவேசத்துல அப்ப ஏதேதோ பேசிட்டாலே தவிர ராத்திரி எல்லாம் தூங்காம என்கிட்ட ஒன்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருந்தாமா. உன் மேல கோபமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ள உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா, உன் கோபம் குறைஞ்சதும் ஒரு தடவை வந்து உங்க அம்மாவை பார்த்து அவகிட்ட பேசிட்டு போமா. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இங்க வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா என் மேல எரிஞ்சு விடுவா. அப்பா, அம்மா வராங்க. உங்க அம்மா என்ன இங்க பார்த்தா பிரச்சனை வந்துடும். இப்ப என்ன பண்ற? என் கூட வாங்கப்பா. அம்மா, எங்க அம்மா கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஸ்னேகா ஆசிரமத்துல இல்லம்மா, வெளியே போயிருக்கா. வெளியே போயிருக்காளா? ஓஹோ, என்ன பாக்கறதுக்கு இஷ்டம் இல்லாம வெளியே போயிருக்கிறதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாளா? என் வயித்துலதான் அவ பிறந்திருக்கா. அவ வயித்துல ஒண்ணு நான் பிறக்கல. அவளோட புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்ட வேண்டான்னு சொல்லுங்க. என்ன பாக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவ வெளியில வர வேண்டாம். நான் சொல்றதை கேட்டாலே போதும். நான் ஒண்ணு இப்ப அவளை பாக்கறதுக்காக வரல,
நான் தேவையில்லைன்னு அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை பாக்கிறதுக்காக நான் ஏன் இங்க வரணும்? நான் என் புருஷனுக்காக வந்திருக்கேன். அவ வீட்ல இருந்து கோமா வந்ததுக்கு அப்புறம் பாவம் அவங்க அப்பா அவளோட ஞாபகமாவே இருக்காரு. சரியா சாப்பிடுறது இல்ல, ராத்திரி எல்லாம் அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு அவர் சரியா தூங்குறது கூட இல்ல. கே மேல என்ன கோபம் இருந்தாலும் அவளுக்கு அவங்க அப்பா என்ன உயிராச்சே. உண்மையிலே அவங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு அவ நினைச்சானா? ஒரே ஒரு தடவை அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் இங்க வந்தது அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. இது அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. வரேங்க. பாத்தியாமா, உன்னை பாக்குறதுக்கு என்ன போக வேண்டான்னு சொல்லிட்டு உங்க அம்மாவே வந்திருக்கா? அம்மா, அவ எனக்காக வந்ததா சொன்னாலும் நீ நம்பிடாதம்மா, அவ உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கா. இது அம்மா தாய் பாசங்கிறது. தாய மறந்துட்டு பிள்ளைங்க இருந்தாலும் கூட பிள்ளைங்களை மறந்துட்டு எந்த தாயாலையும் இருக்க முடியாது. அம்மா, இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அது போதும்மா. அம்மா, ஒரு விஷயத்தை மட்டும் நான் உறுதியா சொல்றேம்மா, அந்த அஜய் வீட்டை மீட்டு கொடுத்தப்ப வேண்டான்னு சொல்லலைங்கிறதுக்காக நானும் அந்த அஜய நல்லவன் நம்பறதா நினைச்சிட்டியோ என்னவோ, இல்லம்மா அந்த அயோக்கிய மனசுல ஏதோ மறைச்சு வச்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். உன் வாழ்க்கைய எப்படி நாசம் பண்ணுன அந்த அயோக்கியனை நான் பழி வாங்காம விடமாட்டேன். போயிட்டு வரேம்மா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. இன்னொரு முக்கியமான விஷயம்மா, இப்ப எங்களுக்கு இருக்கிற கவலை எல்லாம் உன் அண்ணன் ஸ்ரீகாந்த பத்தி தான். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்தை எங்களால ஜீரணிச்சுக்கவே முடியலம்மா. சரி, பணத்தை கொடுத்தாவது அவனை வெளியில கொண்டு வரலாம்னா அந்த எஸ்ஐ 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்கிறான். அவ்வளோ பணத்தை நான் எங்க இருந்து கொண்டு வர முடியும்? என்னமோ நம்மளையே குறி வச்ச மாதிரி அந்த கடவுள் எல்லா கஷ்டத்தையும் நமக்கேவா கொடுக்கணும். நீங்க வருத்தப்படாதீங்கப்பா, அண்ணனை எப்படியாவது நான் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரேன். நீங்க தைரியமா இருங்கப்பா. சரிம்மா, நீ ஜாக்கிரத. வீட்டுக்காரர் பார்க்கணும். அங்க இருக்காரு, போங்க. மாமா, மறுபடியும் எதுக்கு வந்த? என் அம்மா அப்பா தேவையில்லாத உனக்கு நான் மட்டும் தேவைப்படுறேனா? என்ன மாமா, இன்னும் என் மேல கோபம் குறையலையா? நீ பண்ண காரியத்துக்கு இந்த ஜென்மத்துல உன் மேல கோபம் குறையாது. என் அம்மா அப்பாவை விட உனக்கு உன்னோட நகை தான் பெருசா போச்சுல. அவங்க அதெல்லாம் விக்கலாம் சொன்னாங்க,
அடமானம் வச்சு பணம் வாங்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு கூட உனக்கு மனசு வரல. இப்ப அம்மா அப்பா எங்க இருக்காங்க? பாட்டியும் தாத்தாவும் வீட்டை காலி பண்ணிட்டு போகல, அந்த வீட்லயே தான் இருக்காங்க. அப்படின்னா நரசிம்ம வீட்டை காலி பண்ண சொல்லலையா? இல்ல, நரசிம்ம வீட்டை காலி பண்ண சொன்ன சமயத்துல அஜய் சித்தப்பா வந்து நரசிம்மனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட்ஸையும் வாங்கி பாட்டி கிட்ட கொடுத்துட்டாரு. உண்மையாவா? ஆமா மாமா, அவர் மட்டும் சமயத்துல வந்து உதவாம இருந்திருந்தா எல்லாருமே இன்னும் தெருவில் தான் இருந்திருப்போம். இப்ப வீட்டு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான். பாட்டியும் தாத்தாவும் வாடகை வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த நல்ல விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமாவது என் மேல கோவம் போயிடுச்சா? சொன்னல்ல, நீ செஞ்ச காரியத்துக்கு உன் மேல எப்பவுமே கோவம் குறையாது. எங்க அப்பா அம்மாக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா உன்னோட நகையை கழட்டி கொடுக்கறது கூட உனக்கு மனசு வரல. நீ பண்ண அந்த வேலைக்கு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. எந்த நிலைமையில எதுக்காக நான் அப்படி பண்ணேன்னு உங்களுக்கு எவ்வளவோ நான் எடுத்து சொல்லியும் புரியலன்னா என் தலைவிதி என்னு நான் நினைச்சுக்கணும். அது உண்மைதாமா? நம்மளோட தலைவிதி சரியா இல்லன்னா எவ்வளவு சொன்னாலும் யாருமே நம்மளை நிச்சயமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அமெரிக்கால இருந்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பாடுபட்டும் ஸ்னேகா இதுவரைக்கும் என்ன புரிஞ்சுக்கலையே. ஆமா மாமா, பாவம் சித்தப்பா எவ்வளவு சொல்லியும் கூட சித்தி மனசு மாறவே இல்ல. ஸ்னேகா என்ன புரிஞ்சுக்கலையேன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவளுக்காக எதையும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? உடனே ஓடி வந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஸ்னேகா ஏதாவது சொல்லிடுவாளோனு பயம். சித்தி அப்படிதான் பேசுவாங்க சித்தப்பா. அவங்க உங்க மேல கோபமா இருக்கிறதால நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்றத வேண்டான்னு சொன்னா அது தப்பு இல்ல. ஆனா உங்களை சித்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க வீட்டை மீட்டு கொடுத்தப்போ அத சித்தி தடுக்கும் போது பாட்டி என்ன சொன்னாங்க? எனக்கு ஏ வீடு என் புருஷன் தான் முக்கியம், யாருக்காகவும் நான் என் புருஷனை இழக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வீட்லயே இருக்கிறதா முடிவு பண்ணாங்க. நான் கூட அதே தான் சொல்றேன் சித்தப்பா, யாருக்காகவும் என் புருஷனை நான் இழக்க முடியாது. எனக்கு என் புருஷன் வேணும். அன்னைக்கு ஒரு நாள் என் உயிரை நீங்க காப்பாத்துனீங்க, இன்னைக்கு என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ் சித்தப்பா, ப்ளீஸ். இல்லம்மா வேண்டாமா, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் நீ பேசவே கூடாது. நீ இவ்வளவு தூரம் என்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல. ஸ்ரீகாந்த் வெளியே கொண்டு வர. சார் என்னாச்சு சார், இவ்வளவு உணர்ச்சி பண்ணிட்டீங்க? உண்மையிலேயே ஸ்ரீகாந்த் ஸ்டேஷன்ல இருந்ததுக்கு வருத்தப்படுறீங்களா? நாம அரெஸ்ட் பண்ணதானே சார், உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, இப்பவே வெளில அனுப்பிச்சிடறேன். நீங்க பேசினதை வச்சு உண்மையிலே வருத்தப்படுறீங்களோ நினைச்சேன் சார். அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிட்டா? நீயே என்னோட ஆளு, நீயே என்ன நம்பிட்டனா யார் வேணாலும் நம்பிடுவாங்க. லோக், அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும்.